ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குடக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு உங்களை 10 மாதம் பெற்றெடுத்த தாய் தகப்பனை நல்ல முறையில் பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளோட கடமை. அதாவது பெற்றோர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ கெட்ட எண்ணம் படைத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க. அதாவது பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்களை நிறைய தேடிவீங்க. தேடி வச்சா தான் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் பாவத்தை சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகிலாக நின்றாலும் முன்னுக்கு வர முடியாது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடி வைக்கணும், அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். அதாவது வந்துட்டு நீங்கள் புண்ணியத்தை தேடி வச்சா தான் அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அவங்க வந்து எந்த செயல் செஞ்சாலும் நல்லதாக முடியும். அதே மாதிரி அவங்க புகழுடைய உச்சத்துக்கே போவாங்க. அதாவது நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னென்னா, பெற்றெடுத்த தாய் தகப்பனை நல்ல முறையில் பார்த்துக்கங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோர்களை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பனை நல்ல முறையில் பார்த்துக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே சொல்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.